நடிகர் பாவா லக்ஷ்மணன் உடல்நலக்குறைவு காரணமா ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து சுகர் அதிகமாகி 6 மாசம் சரியா டேப்லெட் சாப்பிடாததுனால தான் அவருக்கு இப்போ இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி அவர் எங்கேயோ வெளியே போகும்போது ஜென்ரேட்டர்ல தெரியாம கால் வச்சுட்டு இருக்காரு. அப்ப எதுவுமே ஆகல, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கால் எல்லாம் கொப்பல கொப்பளமா வந்துகிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கும் போதுதான் உங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஒரு 3 விரலை நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஓமந்துரார் அரசு மருத்துவமனையில அந்த ஆபரேஷனும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில அவருக்கு உதவ வந்து குடும்பத்தினர் யாருமே இல்லை. ஏன்னா அவர் திருமணமும் பண்ணிக்கலாம், அவர் குழந்தைகள் யாருமே இல்லாததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ பார்த்து அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில சினிமா பிரபலங்கள் பலரும் வந்து அவரை நேரடியில் சந்திச்சு அவருக்கு சில ஆறுதலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தாடி பாலாஜி விக்ரமன் அவர்கள் எல்லாமே நேரில் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ கேபிவை பாலாவும் நேரில் வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அவரை 30,000 பணமும் கொடுத்துருக்காரு செலவுக்காக. அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பாலா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி, இவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை அப்படின்னாலும் இவரோட காமெடிகள் பார்த்து சின்ன வயசில் நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன், அவர் இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை போய் சந்திச்சு பணத்தை கொடுத்துட்டு வந்தேன், திரும்பவும் அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல படங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பாவா லக்ஷ்மணன் அவர்களை நேரில் பார்த்து உங்கள் உடல்நிலை சீக்கிரமாகவே சரியாகணும், சீக்கிரமாக நீங்கள் படத்தில் நடிக்கணும், உங்கள் காமெடியெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மனசில் ஆசை, ஆனால் என் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் இல்லை, 32,000 தான் இருந்துச்சு, அந்த 2,000 பெட்ரோலை போட்டு மீதி 30,000 கொண்டு வந்து உங்ககிட்ட தரேன், நல்லபடியாக இந்த காசு வச்சு கொஞ்சம் உங்கள் உடம்பை தேத்திட்டு வாங்க, இதுக்கும் மேலே ஏதாவது உதவி வேணும் அப்படின்னு நம்பர்லாம் அவங்க நண்பர்கள்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பாலா வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய பேரை படிக்க வைக்கிறதோட இந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகளும் செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரியான உதவிகள் பெரிய பெரிய நடிகர்களும் செய்ய தயக்கப்படுற இந்த நேரத்தில் பாலா வந்து அவர்கிட்ட 1 ரூபாய் இருந்தாலும் அந்த 1 ரூபாவை எப்படி பங்கு போட்டு 4 பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த ஒரு நல்ல மனசு யாருக்கு வரும்? அதனாலேயே பாலா வந்து இன்னும் நிறைய ஹைட்ஸை ரீச் பண்ணோம் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவரோட அந்த வீடியோ கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. கண்டிப்பா என் நம்பர் இருக்கு, சேக்கண்ட் இருக்கு.